நைன்டீன் கிட்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய கார்ட்டூன் என்னென்னா அது சின்சன். இந்த சின்சன் யார், இந்த சின்சன் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்சன் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சின்சனை வச்சு சில ரூமர்ஸ் வந்துச்சு, அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது சின்சன்ங்கிறது ஒரு ரியல் கேரக்டர்னும், அவன் தங்கச்சியை காப்பாற்ற போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவனை பற்றி எழுதி வச்ச விஷயங்கள் தான் இந்த சின்சன் கேரக்டர் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட ரியல் ஸ்டோரி என்னென்னா, ஜப்பானில் மாங்கா காமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருந்துச்சு. மாங்கா அப்படின்னா படங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த சின்சன் அப்படிங்கிற கேரக்டரை ஜப்பானில் உள்ள யோசிட்டோ இசை அப்படிங்கிறது தான் இந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காரு. 19th நூற்றாண்டில் ஜப்பானோட ட்ரெடிஷ்னலில் ரொம்ப பெரிய அளவில் எடுத்துக்காட்டிய இந்த படங்கள் மெதுவாக கமர்சியல் ட்ராக்லேயும் மூவ் ஆக ஆரம்பிச்சுது. ஆக்ஷன், அட்வென்ச்சர், ரொமான்ஸ், காமெடின்னு எல்லா ஜானல்லையும் இந்த மாங்கா காமிக்ஸ் நல்ல ரீச் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க புது புது கேரக்டர்ஸ் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் 1990 ஒரு பத்திரிகையில் உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் இந்த சின்சன். இந்த சின்சனோட முழு பெயர் என்னன்னா கிரையான் சின்சன். இந்த சின்சனுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருந்து, அதனால சின்சன் ஒரு டிவி தொடரா மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அசாகி அப்படிங்கிற ஜப்பான் டிவியில முதன் முதலா சின்சன் டெலிகாஸ்ட் செய்யப்படுது. 1992 ஏப்ரல் மாதம் சின்சனோட முதல் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது. 5 கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்டா இருக்கிற நம்ம சின்சன் அவரோட குறும்புகளால அவரோட குடும்பத்தையும் நண்பர்களையும் தன்னோட சேட்டையால எப்படி பாடாப்படுத்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த சின்சனோட ஸ்டோரி. இது எல்லாமே இந்த குழந்தைகளை நல்லா அட்ராக்ட் பண்ண வச்சுது. ஜெர்மனி, இந்தியா, அமெரிக்கா, சைனா, டென்மார்க், பிரான்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளில் சின்சனுக்கு ரசிகர் பட்டாளம் பெரிய அளவில் உருவாக ஆரம்பிச்சுது. நம்ம இந்தியாவில் முதன் முதலாக 2006 சின்சன் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 மொழிகளில் சின்சன் நம்ம இந்தியாவில் டெலிகாஸ்ட் ஆகுது. 3 லாங்குவேஜும் கம்பேர் பண்ணுறப்போ தமிழில் தான் சின்சனுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சிது. முக்கியமாக சின்சனோட அமைதி அமைதி அமைதியோ அமைதி அப்படிங்கிற டைலாக் மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தது. இந்த அளவுக்கு பாப்புலராக போயிட்டு இருந்த இந்த சின்சனுக்கு விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சுதான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சின்சன் கேட்கக்கூடிய கேள்விகள் குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு பிடிக்கலை. சின்சன் பேசக்கூடிய பேச்சுக்களும் கேட்கும் கேள்விகள் எல்லாமே வயதிற்கு மீறிய கேள்விகளாக இருந்தது. அதை குழந்தைங்க பார்த்தா சரியா வராதுன்னு ஜப்பானில் அதை பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி கருத்துக்களை எல்லா நாடுகளும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சின்சனோட காட்சிகளையும் வசனங்களையும் முதல்ல இருந்து புதுசாக மாற்றி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2009 மறுபடியும் சின்சன் அப்படிங்கிற கார்ட்டூன் தொடரை ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு சின்சனை பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.